Hey guys, welcome back. In the video, we will talk about the best smartphone. We will talk about the under 10,000, under 15,000, under 18,000. We will cover all of them. We will check the description in the description. Now, we will talk about time waste in the video. அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே மினிமம் 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ் இருக்கும். நான் எதுக்காக 128GB 6GB சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். 64GB நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, மெமரி கார்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் எல்லாரையுமே 128GB மாடல் சூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் ரியல்மீ 6 ப்ரோ. அப்போடா ரியல்மி ஃபேன்ஸுக்கெலாம் அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா போன வீடியோவில் ரியல்மி பற்றி சொல்லவே இல்லை, ரியல்மி ஃபேன்ஸ்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க. இல்லை ரியல்மி பற்றி ஒரு ஃபோன் கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன் ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சுருக்கேன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன் 3வது பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துலாம். உங்களுக்கு டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டோம்னா 6.6 இன்ச் கொண்ட ஒரு மேசிவான டிஸ்பிளே, ரொம்ப பெரிய டிஸ்பிளே தான் இது. நம்ம காம்பேக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, பெரிய டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளேல உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ டிஸ்பிளேல ஸ்மூத்னஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளேக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அந்த புது டிசைன், லேட்டஸ்ட் அந்த பஞ்சோல் டிஸ்பிளே, அந்த டேப்லெட் சைஸில் கார்னரில் ஒரு பஞ்சோல் கொடுத்துருப்பாங்க. இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. போக்கோ X2 யூஸ் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தது, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அண்ட் அடுத்து பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 720G செம்மையாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. கேமிங் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 90Hz சப்போர்ட் பண்ணுற கேமை நீங்கள் இந்த 90Hz யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸே இன்னும் கொஞ்சம் இமென்ஸாகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங்க்கு உங்களுக்கு குறைய இருக்காது, சூப்பராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணும், அதுலேயும் உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்கும். அண்ட் இதில் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா 4300mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனை நீங்கள் 60Hz யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான பேட்டரி லைஃப் கிடைக்கும். பட் இதுவே நீங்கள் 90Hz யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் பெருசாக சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இல்லை பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 60Hz யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான பேட்டரி லைஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க 30W ஃபாஸ்ட் சார்ஜரும் தராங்க. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. கேமராஸ்ன்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6 கேமரா இருக்குது. எப்போ 6 கேமராவா அப்படின்னு கேட்பீங்க. அதில் மெயின் கேமரா 64MP சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12MP டெலிஃபோட்டோ லென்ஸ். இந்த பட்ஜெட்டில் மற்ற எந்த ஃபோன்லையுமே டெலிஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. எப்படி கை ஆட்டி ஆட்டி பேசினா சில பேர்லாம் கமெண்ட்டில் கழுவி ஊத்துறாங்க. பெரிய மியூசிக் டைரக்டர் கை ஆட்டாமல் பேச மாட்டார், கை ஆட்டாமல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு எனக்கும். அண்ட் அடுத்து 3வது 8MP வைட் ஆங்கிள் கேமரா, 2MP மேக்ரோ சென்சார். மொத்தமாக பின்னாடி 4 கேமரா செட்டப், ஒரு டீசெண்டான செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு டூவல் கேமரா. அதில் மெயின் கேமரா 32MP கேமரா, செகண்டரி 8MP வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல பர்ஃபார்மன்ஸே கிடைக்கும் உங்களுக்கு. ஃபோனோட வெயிட் 195 கிராம் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னா, எனக்கு ரெட்மி வேணாம், போக்கோ வேணாம், ரியல்மி தான் வேணும், பட் எனக்கு அந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். நீங்கள் 90Hz யூஸ் பண்ணும்போது பேட்டரியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கும், அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பில்டு மற்ற எல்லாமே சம ஃபோன் தான் இது. அடுத்த நம்ம லிஸ்ட்டில் போக்கோ X2 இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துகிட்டோம்னா இதுலேயும் 6.67 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 120Hz பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 4500mAh பேட்டரி. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்ட்ராகன் 730G. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கேமிங் எல்லாமே மாஸ் காட்டலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். 120,000 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயமே இவங்க யூஸ் பண்ணியிருக்க கேமரா தான் சொல்லணும். 4 கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா 16MP சோனி IMX686 சென்சார். யாருமே யூஸ் பண்ணல இன்னும் இண்டஸ்ட்ரியில், இவங்க தான் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணது. 16MP சென்சார் பிக்சல் பின் யூஸ் பண்ணி உங்களுக்கு 64MP அவுட்புட் கிடைக்குது. பட் எத்தனை பேர் 64MP ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் மேக்ஸிமம் 16MP தான் எடுப்பேன். அண்ட் 120,000 நம்ம எடுத்துட்டோம்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன். லோ லைட்ல எல்லாமே மாஸ் காட்டலாம். இந்த பட்ஜெட்டில் தான் நான் சொல்கிறேன், இதை தூக்கிட்டு போய் 1+8 ப்ரோக்கெலாம் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கண்டிப்பாக மாசான கேமரா தான் இருக்குது. இதில் பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே பேட்டரி லைஃப்னு எடுத்துட்டோம்னா 4500mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 27W சார்ஜர் உங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு.
பட் இதே ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேட்டரி லைஃப். ஸோ நீங்கள் 6 இயர்ஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் ஸ்டாண்ட்பைட்டில் 5 to 6 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா என்னோடய யூசேஜ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்தது. 6 இயர்ஸில் யூஸ் பண்ணப்போ சில டைம்லாம் 7 hours ஸ்க்ரீன் ஆன் டைம், ஆனால் 24 hours ஸ்டாண்ட்பை. இன்னைக்கு காலைல சார்ஜ் எடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் சார்ஜ் இருந்தது. ஸோ அது பெரிய ப்ளஸ். பட் 120 ஹவர்ஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 to 4.5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. பட் இல்லை ஸ்மூத்னஸ்லாம் சூப்பராக இருக்கும். பட் காம்ப்ரமைஸ் வந்து பேட்டரியிலேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே நல்லா தானே சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மைனஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா சில சில மைனஸ் எல்லாமே இருக்குது. பட் அது எல்லாருக்குமே வந்து செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. இந்த ஸ்மார்ட் போனில் பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஃபோனோட வெயிட் 210 கிராம் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸில் தான் மேக் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ ஃபோன் வந்து ரொம்பவே வெயிட் அதிகம். ரொம்பவா? ஆமாம், நான் 1 மாதம் யூஸ் பண்ணால் 1 மாதமும் வந்து எனக்கு வெயிட்டாக தான் இருந்தது. பட் இந்த ஃபோனில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, இந்த வெயிட் மட்டும்தான் பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபிசிக்கல் எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட் கொடுக்கல. இப்போ யாருமே கொடுக்கறதில்ல, அது வேறு விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கிறதுலேயே 120,000 ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். அதுவும் 6 இயர்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு பிளேஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா Realme X2. ரியல்மி ஃபேன்ஸ், உங்களுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து ரியல்மி ஃபேன்ஸ் என்ன கத்துனாங்களோ, கமெண்ட்ஸில் கழி ஊற்றுறாங்களோன்றதுக்காக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வரல. பர்சனலாக நான் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ பண்ணது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் கை கடக்கமாகவே இருக்குது. இந்த Poco X2, Realme 6 Pro இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் அதை விட கம்மியான சைஸில் இருக்குது. வெயிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப வெயிட் அதிகம் இல்லை. இதுலேயும் வந்து கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 730G, இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். என்ன தான் வந்து LCD டிஸ்பிளேல 90 Hz 120 Hz கொடுத்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து AMOLED டிஸ்பிளேல 60 Hz யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா நம்ம எடுத்துகிட்டோம்னா சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ஒரு மட்டமான சென்சார்லாம் நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட Poco X2 எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம். லோ லைட்டில் Poco X2 இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டே லைட்ல எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒரு சிமிலரான ஃபோட்டோ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ Realme X2 உங்களுக்கு டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸு கேமரா எல்லாமே வந்து மாசாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம், அதெல்லாமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் எங்கே இடிக்கும் அப்படின்னா 4000 mAh பேட்டரி தராங்க. ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும். அண்ட் ரொம்ப ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா ஈவினிங் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி யூசருக்கு வந்து இது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட 3 பிக். 18 to 21,000 எனக்கு ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக வேணும், கேமரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா Poco X2 சூஸ் பண்ணலாம். வெயிட் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் போங்க, Redmi Note 9 Pro Max யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் வெயிட் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே இதுவும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து இப்போதைக்கு 18 to 21,000 ஒரு பெஸ்டான ஆப்ஷன். அண்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன், நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன், ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் சந்திப்போம். டாட்டா.